ஏ கைஸ் நாங்கள் முனேஷ் நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா யூபி சினிமாஸ் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்திருக்கோம், இப்போ வந்து நைட்டில் வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதுதான் கார் பார்க்கிங். கார் பைக் எல்லாமே ஒரே பார்க்கிங் தான். 30 ரூபீஸ் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான் வாங்கியிருந்தாங்க, இப்போ 30 ரூபீஸ் வாங்கியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூபியோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம உள்ள போனோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்காங்க, நம்மளும் அப்படியே உள்ள போகிட்டுதான். மூவிக்கு டேமேஜ் சொல்லிட்டு சீக்கிரமாக உள்ள போனோம். அப்போ தான் நம்ம பசங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ்லாம் இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது பர்கர் பீஸா நிறைய இருந்தது. ஸோ நான் பசங்க வந்து என்ன ஒரு செல்ஃபி ஒன்று போட்டு அங்கேருந்து கிளம்பலாம் பார்த்துருந்தோம் படத்துக்கு. ஸோ படத்துக்கு டைம் வச்சு சீக்கிரம் வாங்கட செல்ஃபி போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக கேமரா தள்ளி விட்டாங்க. லாஸ்ட்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போய் உட்காந்தோம். படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்து. ஃபஸ்ட் ஹாஃப் தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செம்ம சென்டிமெண்ட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். மூவி ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே வெளியே வந்தோம். வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்த்த படம் தானே, மேலே ஃபேன், என் கையில் இருக்குது ஃபோனு, என் காலில் செருப்புன்னா. இவிபியில் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். அப்போ பெரிய பசங்க எடுத்து கேம்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் தான் இருக்கும், சின்ன பசங்க தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் எலக்ட்ரிக் கார்லாம் விட்டாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே இருக்குது. ஸோ சின்ன பசங்க தான் இதுவும் அலோடு, பெரிய பசங்க அலோடு கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்க அலோடு. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய மால்ஸ்லாம் இருக்கும் இந்த இதுமாரி எடுத்து அடிக்கிறது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ கேம் கோஸ்ட் கேம் இது போட்டிருக்கு, இது என்னன்னு தெரியல. இது பக்கத்தில் தான் எங்களோட ஸ்க்ரீனு. ஸோ இங்கே இருந்தால் நாங்கள் உள்ள போய் படம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால்லாம் தூக்கி போடுவாங்களா அது இருந்தது. ஸோ தூக்கி போட பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா காசு வரமா கேட்டிங்கன்னா வராது, நம்ம தான் காசு போடணும். குட்டி பையன் என்னை பார்த்துட்டே போனால் இந்த என்ன பண்ணுறாங்க நம்மளால வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனால் அங்கேருந்து ஒரு கேம் ஆப்ரேட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஏன் வந்தால் காயின் போடணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேம் இருந்தது, அந்த கேம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து பக்கத்தில் வந்தால் பாப்கார்ன் ட்ரிங்க்ஸு பர்கர் பீஸா நிறைய போட்டிருந்தது. சரி, நம்ம பசங்க மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, இதை நம்மளுக்கு வாங்கிட்டு வராங்க போல நினச்சி நான் நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்கிட்டு வரல, எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். கேஸ் இங்கே வந்து கேக் மட்டும் தனியாக இருக்குமா, கேக் கப் கேக்லாம் பார்த்து நிறைய இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு சேர் ஒன்று இருந்தது, அந்த சேரில் ஃபோட்டோலாம் சொல்லிட்டு கிட்ட போனால் ஆனால் பார்த்து எடுக்க முடியல, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்தது, இங்கே தான் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் போனால் பிக் பாஸ் சேர் இருக்கும், அது லாஸ்ட்டாக நம்ம போகும்போது வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நான் விட்டேன். அப்படியே சுற்றி பார்த்தா கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, எல்லாம் பார்த்தா இன்டர்வல் நல்லா வெளியே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்க்ரீன் இருக்குது, இங்கே மொத்தம் எனக்கு தெரிஞ்ச 6 ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. ஒரு கிட்டே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டு இருந்தான், அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா வரும்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தான், அந்த வண்டி செம்மையாக இருக்குல்ல. அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருக்கான். இது எவ்வளோன்னு தெரியல சார்ஜு, எனக்கு தெரிஞ்ச 100 ரூபீஸ் நினைக்கிறேன். ஆனால் சின்ன பசங்க மட்டும் தான் அலோடு, பெரிய பசங்க அலோடு கிடையாது. அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து ஜூஸ் மட்டும் தனியாக ஒரு கடை வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டமாக இருந்தது. அங்கேருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டான் மூவி வந்திருக்கேன் சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டான் மூவியோட போஸ்டர், அது பக்கத்தில் செக்யூரிட்டி ரூம் இருந்தது, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டான் மூவியோட போஸ்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் உள்ள போக வேண்டியதான். சரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பாஸோட சேருக்கு வந்து உட்காந்து பார்த்தாச்சு. அங்கேருந்து நம்மளோட பாப்புலர் அப்பளம் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரீன் உள்ள போக வேண்டியதான். ஸோ படம் வந்து செகண்ட் ஹாஃப் தெரிஞ்சு வேற லெவல், செம்ம சென்டிமெண்ட்டாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு படம் வெளியே வந்தோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் ஒரு வழி, வெளியே வரத்துக்கு ஒரு தனி வழி. நான் வந்த டைம் சண்டே, அதனால் செம கூட்டமாக வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ மூவி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, தேட்டரோட இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒன் டே. ஸோ தேட்டர் படம் பார்க்குறதோட பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் வந்து விளையாடலாம். ஸோ சின்ன பசங்க நிறைய ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு நாளே வந்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி நேரம் வந்தாச்சு. ஸோ கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.